வரலாற்றை முன்னுரையாக கூறுகிறேன். ஆர்காடு நவாபுகள் என அழைக்கப்படும் நாங்கள் 1690 முதல் 1801 வரை தென்னிந்திய கர்நாடக பகுதிகளை ஆண்ட மன்னர்களாகும். எங்களுடைய தலைநகரம் ஆர்காடு ஆகும். தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாங்கள் கர்நாடக நவாபுகள் எனவும் அழைக்கப்படுவோம். இப்பொழுது சாதத்துல்லா கானிற்கும் தேசிங்க ராஜாவிற்கும் நடந்த போரினை பற்றியும் மற்றும் ராணிப்பேட்டை உருவான வரலாற்றை காட்சிகளாக காணலாம். அமைச்சரே, இங்கு வாருங்கள். என்ன நவாப் அவர்களே? கர்நாடக பகுதிகள் அனைத்திலும் வரி வசூல் செய்தீர்களா? வரி செலுத்தாதவர்கள் மீது நாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நவாப் அவர்களே, தேசிங்க ராஜா கப்பம் கட்ட மறுத்துவிட்டார். என்னது, தேசிங்க ராஜா வரி செலுத்த மறுத்துவிட்டாரா? அப்போது அவர் மீது உடனடியாக போர் தொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் நவாப் அவர்களே. போரில் தேசிங்க ராஜா வீர மரணம் அடைந்தார். அவரது மனைவி ராணிபாய் உடன்கட்டை எய்தினார். தேசிங்க ராஜாவின் வீரத்தையும் அவரது மனைவி ராணிபாயின் தியாகத்தையும் கண்டு நான் வியப்படுகிறேன். இவர்கள் இருவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும்படி இரு மண்டபம் ஆர்காட்டின் அருகே உள்ள பாலாற்றில் அமைக்க வேண்டும். மேலும் ராணிபாயின் நினைவாக ராணிப்பேட்டை என்ற ஊரை ஆர்காட்டின் அருகே உருவாக்க வேண்டும். இவ்வாறே இரு மண்டபம் இவர்கள் நினைவில் பாலாற்றில் அமைக்கப்பட்டது மற்றும் ராணிப்பேட்டை என்ற ஊரும் உருவாக்கப்பட்டது.